வெல்கம் டு யோகா சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே நல்லபடியா இன்னைக்கு நல்லா சாமி கும்பிடுங்க. இன்னைக்கு தைப்பூசம், நல்லா சாமி கும்பிட்டு நல்லா சேஃபா இருங்க. இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல என்ன செஞ்சு காட்ட போறோம்னு பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கு வந்து சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகணும், அதனால கொஞ்சம் சிம்பிளா பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு மதியம் வந்து என்ன சமைக்கலாம்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் வந்து இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, உளுந்து வடை. எப்படி செஞ்சு காட்ட போறது பார்க்கலாம் வாங்க. நான் உளுந்து எல்லாம் ஊற வச்சுட்டேன். ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் பச்சரிசியும் போட்டு ஊற வச்சிருக்கிறேன். இதை நம்ம அரைச்சிட்டு அரைக்கணும். உளுந்து கழுவித்தே ஊற வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து இட்லிக்கு இட்லி பானை வச்சாச்சு. இப்போ மாவு நேற்றே ஆட்டி வச்சாச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். சூப்பராக இருக்கு மாவு. உப்பு போட்டுடலாம் மாவுக்கு. அடுப்பு ஆன் பண்ணி ஆன் பண்ணிடலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த அடுப்பில் வந்து நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்கிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த அடுப்பில் பால் இருக்குது, டீ போட்டு குடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். தக்காளி சட்னி சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சமா உளுந்து போட்டுடலாம். இப்போ இதுல வந்து நாலு வரமிளகாய் சேர்த்துடலாம். ஒரு நாலஞ்சு வர மிளகாய் சேர்த்துடலாம். வறண்டி எடுத்துடலாம். நல்லா வறுத்துட்டு பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அறுத்து வச்சிருக்கு, வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இஞ்சி இஞ்சி சேர்த்துடலாம். ஏன் தம்பி கோயிலுக்கு போறியா? எல்லாரும் கோயிலுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முருக பெருமாளை கும்பிடுங்க. இன்னைக்கு தைப்பூசம், வீட்டில் முருகர் படம் வந்தால் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. வேலி வச்சுருக்கவும் பால் அபிஷேகம் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம தக்காளி, இப்போ மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்குது. மூணு தக்காளி போதும். இதில் கொஞ்சோண்டு புதினா மல்லி இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அப்போ இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பால் பொங்கிருச்சு. பால் ஆஃப் பண்ணிட்டு இப்போ டீ வச்சு கொடுத்துடலாம். டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை. இப்போ தக்காளி போட்டுடலாம். மூணு தக்காளி, நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நைட்டே நான் புதினா மல்லிலாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சமாக புதினா மல்லி, கொஞ்சமாக புதினா வந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டும் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இப்போ அலசிடலாம். அலசி போட்டோம்னா கொஞ்ச நாள், நேற்று அலசி வச்சிருந்தேன், இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குங்க. போட்டுடலாம் இதையும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நல்லா வதங்கணும்.
ஏ தம்பி தேங்காய் உடச்சு வரீங்களா? இந்த தேங்காய் ஒன்று உடச்சு வாங்க. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் உடச்சு அம்மா காஃபி ஆற்றி தரேன் உங்களே. இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் காஃபி ஆற்றி கொடுத்துடலாம். தேங்காய் உடச்சிட்டு வந்தாச்சு அழகாக. வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு போது வதங்கினது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை அரைச்சிடலாம். ஆறுவோம். உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். காஃபி உனக்கா? எனக்கு. தம்பிக்கு காஃபியா? நான் காஃபி அரைச்சிட்டு குடிச்சிட்டு சட்னி அரைச்சிட்டு இந்த உளுந்து வடைக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து வடைக்கும் அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அடை அரைச்சிடணும். சூப்பராக அரைச்சிட்டேன் பாருங்க. மிக்சிலே வாங்க எவ்வளோ பந்து பந்தாக இருக்குன்னு உளுந்து. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். உளுந்து வடை சூப்பராக இருக்குது. இதில் இனி கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஊற வச்சுருங்க. பச்சரிசி போட்டு மாவு போடுறது போல் நம்ம பச்சரிசி போட்டு ஊற வச்சிட்டோம்னா இதிலே அரைச்சிடலாம். வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த உளுந்த வடை. அவ்வளோதான். மாவு இப்போ வந்து வெங்காயம்லாம் போட்டுடலாம். எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை மல்லித்தலை போட்டுடலாம் வடைக்கு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுடலாம். உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் மிளகு போடு தம்பி. இப்போ கொஞ்சம் மிளகு போட்டுடலாம். நல்லா அடித்து பிசைஞ்சிடணும். இப்படியே இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சதே வடை சூப்பராக வரும். இந்த மாதிரி அடிச்சு பண்ணிடலாம். நல்லா பப்புள் மாதிரி வரணும். பப்புள்ஸ் மாதிரி அமர்த்திக்கிறேண்ணா. ஏத்தங்க, இப்போ வந்து நம்ம வடைக்கு பசங்காச்சு. இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். சட்டி வச்சிடலாம். சட்னியும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். சட்னி இங்கே அரைச்சாச்சு. தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாள் சுற்றிட்டு வடை சுட்டுடலாம். அப்படியே இட்லி வெந்துருச்சு. இட்லியும் எடுத்துடலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம். சட்டி வச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம் சட்னியை. தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு மூணு பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிடணும். தேங்காய் சட்னி நான் அரைச்சதை காட்டலை உங்கள்கிட்ட. இப்போ ரெண்டு சட்னியுமே தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த இடத்துல இட்லி வெந்துருச்சு. வெந்துருச்சு இட்லி. இப்போ சட்னி தாளிச்சு கொட்டிடலாம். கருக்கு கடுகு பருப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு. ரெண்டு வரமிளகாய். கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். ரெண்டு சட்னியுமே தாளிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வடை சுட்டலாம். வடைக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயிட்டு நம்ம இட்லி எடுத்துடலாம் உங்களையும். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இட்லி எடுத்துடலாம். கொஞ்சம் இட்லி நல்லா வெந்துருச்சு. சூப்பராக. இப்போ நம்ம வடை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காயட்டு. காய்ச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பு இங்கே வந்து தேங்காய் சட்னி தாளிச்சு ரெடி பண்ணியாச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட சாம்பார் இருக்குது. நைட் வச்சு சாம்பார், அதனால அதுவும் ரெடி ஆயிடுச்சு.
நான் வடை மட்டும் போட்டு எடுக்கிற வேலை தான். இப்போ வடை போட்டுடலாம். தண்ணி தொட்டுக்கணும் கையில், கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம வடையை எடுக்கணும். இப்படி எடுத்து ஒரு ஓட்டை, நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போயே திரி போட்டக்கூடாது, நல்லா வெந்து மேலே வரும் வடை, அப்புறம் தான் நம்ம திரி போடணும். வேகட்டும். எப்படி மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம திரி போட்டுக்கலாம். திரி போட்டுடலாம். நல்லா சூப்பராக மொறு 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 மொறுன்னு இருக்கும் இந்த வடை. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த உளுந்த வடை செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். சூப்பராக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. மொறு மொறுண்டு நல்லா சாஃப்டாக உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு லீவு, அவருக்கு லீவுனால கொஞ்சம் நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணும். மறுபடி உளுந்தோட போட்டுடலாம். தம்பிக்கு இதிலே போண்டா ரொம்ப பிடிக்கும். மெதுவடை சும்மா இப்படி உருட்டி உருட்டி போகிறது தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி பிடிக்கும்ல. சரி அவ்வளோதான், வேகட்டும். இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க, கோயிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சாச்சு. இதே நான் நீங்களும் காலையில் சூப்பராக டிஃபன் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இட்லி, இட்லி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. வடை இங்கே வெந்து போண்டா வெந்துட்டுருக்கு உளுந்த வடை. இன்றைக்கி தேங்காய் சட்னி ஊற்றிடலாம். தக்காளி சட்னி செம்மையாக இருக்கும். இது முள்ளங்கி சாம்பார். கேசரி மட்டும் செஞ்சிருந்தா இன்னைக்கு செம்மையா இருந்திருக்கும். என்ன தம்பி? வடை வரங்க எவ்வளவு சாப்பிட்ட மொறு மொறுன்னு இருக்கு. வடை வச்சிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில டிஃபனு. எல்லாம் இந்த டிஃபன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யோகா சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வேற ஒரு வீடியோவில் நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.